கல்லூரி மாணவிகளிடம் சமூக வலைத்தளங்கள் மூலம் ஆசை வார்த்தைகள் கூறி தங்க நகைகள் மற்றும் பணத்தை பறித்த இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை எழும்பூர் சைபர் கிரைம் காவல் அலுவலகத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் புகார் ஒன்றை அளித்தார். அதில் முகநூல் மூலம் அறிமுகமான நபர் தன்னை திருமணம் செய்வதாக கூறி 17,000 ரூபாய் பணம் மற்றும் 13 சவரன் தங்க நகைகளை பறித்து சென்றதாக கூறியிருந்தார். விசாரணை மேற்கொண்ட போலீசார் கல்லூரி மாணவியை ஏமாற்றியது திருமுல்லை வாயலை சேர்ந்த லோகேஷ் என்பதை கண்டறிந்தனர். இதனையடுத்து லோகேஷை கைது செய்த போலீசார் அவரது செல்போனை ஆய்வு செய்தனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் இருப்பது தெரிய வந்தது. வெவ்வேறு பெயர்களில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் புதுச்சேரி மலேசியாவில் வசிக்கும் பெண்களை ஏமாற்றி லோகேஷ் மோசடியில் ஈடுபட்டது வெளிச்சத்திற்கு வந்தது. அவரிடம் இருந்து 72 கிராம் தங்க நகைகள், 2 செல்போன்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சமூக வலைதளங்களில் தொடரும் நூதன மோசடியால் பெண்களின் வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனா்.